إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் புனிதமிகு துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள். இன்றைய நமது தலைப்பாக அரஃபா நாளின் சிறப்பை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களே சிறப்புக்குரியவைகள். அந்த சிறப்பான நாட்களில் உள்ள ஒரு நாள் தான் துல்ஹஜ், 9வது நாளாகிய அரஃபாவுடைய நாள். என் அருமை சகோதரர்களே, இந்த நாளின் சிறப்புகளை நாம் ஒன்றன்பின் ஒன்றாக அறிந்து கொள்வோம். முதல் செய்தியாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய, முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய 2623வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த அரஃபா நாள் இருக்கிறதே, துல்ஹஜ் 9வது நாள், இந்த நாளில் அல்லாஹு தஆலா அதிகமானவர்களை, அல்லாஹ்வின் தனது அடியார்களில் வேறு நாட்களில் வேறு எந்த நாளிலும் நரக விடுதலை அளிக்காத அளவுக்கு இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் அதிகமானவர்களை விடுதலை செய்கிறான். நரகத்துக்குரியவர்களுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அரஃபாவுடைய தினத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான், அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார், யா அல்லாஹ் எம்மை நரகை விட்டு விடுதலை செய்வாயாக. அருமை சகோதரர்களே, நரக விடுதலை என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒருவருக்கு நரக விடுதலை அளித்துவிட்டால் அவனுக்கு நரகம் ஹராம். அல்லாஹ் ஒருவருக்கு நரகத்தை விட்டு அல்லாஹ் விடுதலை அளித்துவிட்டால், அல்லாஹ் ஒருவனை நரகை விட்டு விடுதலை செய்து விட்டால் அவனுக்கு நரகம் என்ன? ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். எனவே சுபஹானல்லாஹ், அந்த அரஃபாவுடைய நாள் என்பது நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்றனர். எனவே அந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துவா தான் நரக விடுதலை என்பது. நறுமை சகோதரர்களை, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு இடத்தை படைத்திருக்கிறான், நரகத்தில் ஒரு இடத்தை படைத்திருக்கிறான். இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு இடம், அதேபோன்று நரகத்தில் ஒரு இடம். அப்ப அந்த இடங்கள் கபருடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படும், அவனுக்கு எடுத்து காண்பிக்கப்படும். இதுதான் நரகத்தில் நீ இருக்க வேண்டிய இடம். அல்லாஹ் அதிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை காத்து இங்க உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கிவிட்டான். அவன் சொர்க்கவாதியாக இருப்பானாக இருந்தால், அதே நேரத்தில் அவன் நரகத்துக்குரியவனாக இருப்பானாக இருந்தால் அவனுக்கு அங்கே எடுத்து காண்பிக்கப்படும், இதுதான் நீ சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய இடம், இதுதான் சொர்க்கத்தில் உனக்குரிய இடம். நீ அந்த இடத்தை என்ன செய்து விட்டாய்? தவற விட்டு விட்டாய். சுபஹானல்லாஹ், எவ்வளவு கவலைப்படுவான். அப்ப ஏன் அவ இந்த ஏற்பாடு ஏன் என்று சொன்னால்,
ஒவ்வொருவரும் கவலைப்படுவார்கள். அதாவது சொர்க்கவாசிகள் சந்தோஷப்படுவார்கள், அல்ஹம்துலில்லா அல்லாஹ் என்னை நரகத்தில் அந்த இடத்தை விட்டு என்னை காப்பாற்றி விட்டான் என்று சந்தோஷப்படுவார்கள் அந்த சொர்க்கவாதிகள். ஆனால் அதே நேரத்தில் நரகத்துக்கு செல்ல போகின்றவன் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எனவே நருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? அல்லாஹ் ஒவ்வொருவனுக்கும் நரகத்தில் ஒரு இடத்தை, சொர்க்கத்தில் ஒரு இடத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப நாம் நரக விடுதலை கேட்கிறோம் என்று சொன்னால் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்றால், நரகத்துக்குள் போய்தான் விடுதலை என்பதல்ல. அந்த இடத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் விடுதலையை கேட்கிறோம். அந்த இடத்திலிருந்து நாம் விடுதலையை கேட்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய நருமையான சகோதரர்களே, எனவே இதில் நாம் விளங்க வேண்டிய முக்கியமான விடயம்தான் இந்த விடயம் என்ன? நரகத்துக்குரியவர்களை அல்லாஹ் அதிகம் விடுதலை செய்கின்றனால் இந்த அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அந்த தினத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய, அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துஆவாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, அன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு மிக நெருங்கி வந்து, அதாவது குறிப்பாக அரஃபாவிலே இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள், அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு, அவர்களுக்கு அல்லாஹ் நெருங்கி வந்து அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய அடியார்களை பற்றி அல்லாஹு தஆலா பெருமையோடு வானவர்களிடம் பேசுகிறான். எந்த பாவமும் செய்யாத, எந்த தவறும் செய்யாத, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணியக்கூடிய ஒளியால் படைக்கப்பட்ட அந்த வானவர்களிடம் அல்லாஹு தஆலா யாரை பற்றி அல்லாஹ் பெருமையோடு பேசுகிறான் என்றால், அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி. உண்மையில் ஹஜ் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. ஹஜ் என்பது எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம் என்று நினைத்து பாருங்கள். எனவே நருமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அங்கு ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான், மா அராதஹா உலா, இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள்? அந்த அரஃபாவிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் வானவர்களிடம் பெருமையோடு சொல்வான், இவர்கள் எதை விரும்பி வந்திருக்கிறார்கள்? அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இந்த கேள்வியே என்னதான், அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், அவங்க எதை தங்களுடைய கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பாங்களோ அது அவங்களுக்கு என்ன செய்யும்? அது அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஏன், இந்த கேள்வியே, இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள் என்ற கேள்வியே அவங்க விரும்பக்கூடியவற்றை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான்? அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். எனவே சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளாக எந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது? இந்த அரஃபாவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த பாக்கியம், அதாவது ஹாஜிகளுக்கு மாத்திரம் உரிய பாக்கியங்களும் இருக்கின்றன, அந்த அரஃபா நாளுக்கென்று உள்ள சிறப்புகள், அனைத்து முஸ்லீம்களுக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் இருக்கின்றன. எனவே நாம் அந்த நாளை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு, ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 10 நாளை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக 9வது நாளை, அருமையான சகோதரர்களே, நாம் நல்ல முறையிலே அரஃபாவுடைய நாளை இபாதத்துகளில், அமல்களில் கழிப்பதற்கு நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதில் அடுத்ததாக நாம் பார்ப்போம், அந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா நோன்பு நோற்பவர்களுக்கு என்ன சிறப்பை வைத்திருக்கிறான்? ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஊரில் இருப்பவர்கள் அந்த நாளிலே நோக்கக்கூடிய அந்த சுன்னத்தான நோன்பை பொறுத்தவரையில் அதற்கான சிறப்பை நீங்கள் முஸ்லீம்ல பார்க்கலாம். 2152வது எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி, அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் அரஃபா நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், அது கடந்து சென்ற ஒரு வருடம், முன்னோக்கி வருகின்ற ஒரு வருடம், 2 வருட பாவங்களுக்கு அது பரிகாரம், 2 வருட பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு நோன்புக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு, நமது 2 வருட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப அல்லாஹ் எதை விரும்புகிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். எனவே அடியான் பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் அவனுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். எதற்காக? அவனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு. இவ்வாறான அமல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை எத்தனை அமல்கள், அந்த அமல்கள் எல்லாம் நமது பாவங்களை மன்னிக்கக்கூடிய அமல்களாக. அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது ஒருவருடைய பாவங்கள் எதுவும் இல்லை என்றால் என்ன செய்யப்படும்? அதற்கு பகரமாக நன்மைகள் பதியப்படும். அவருக்கு பாவமே இல்லை, என்ன செஞ்சிடாரு, அவரது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வைங்க, அப்ப அதான் என்ன செய்வான், அதுக்கு பகரமாக அவருக்கு
நன்மைகள் பதியப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு நோன்புக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன? இரு வருட பாவங்களுக்கு பரிகாரம். எனவே ஒரு அடியான் தனது வாழ்வை மறுபடியும் அவன் புதிதாக ஆரம்பிப்பதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ஆரம்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது யாருதான் விரும்ப மாட்டோம்? அப்ப இதெல்லாம் என்ன? அல்லாஹ் மன்னிப்பளிக்க கூடிய இபாதத்துகளாக, வணக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கக்கூடிய இந்த செய்திகளில் அடுத்ததாக நாம் பார்க்கலாம். இதிலே நாலாவதாக நறுமை சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள் என்பது இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட நாள். நாம் அந்த ஹதீஸை படித்திருக்கிறோமா இல்லையா? படித்திருக்கிறோம். எந்த ஹதீஸ்? அதாவது அரஃபாவுடைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட, ஒரு பெரும் உரையை நிகழ்த்தினாங்க. ஒரு வரலாற்று சிறப்பு மிகு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அங்கு 100,000 மேற்பட்டவர்கள் அங்கு குழுமி இருக்கிறார்கள். அவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? என்ன கேட்கிறாங்க? நாளை மறுமையில் என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேட்பான். நாளை மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கப்படும். பாருங்க, எவ்வளவு சாதாரண விஷயமா அல்லாஹ் சொல்றான். ஃபல நஸ் அலல்லதீன இலைஹிம், அவர்களிடம் அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள், அந்த தூதர்களும் விசாரிக்கப்படுவாங்க, தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் விசாரிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அவர்களிடம் அந்த சமுதாயம் விசாரிக்கப்படும், அவர்களையும் விசாரிப்போம். வல நஸ்அலன்னல் முர்சலீன், தூதர்களையும் விசாரிப்போம். அந்த இரண்டு சாராரும் மறுமையில விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் எம்மிடம் எப்படி கேட்பான்? மாதா அஜப்துமுல் முர்சலீன். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? மாதா அஜப்துமுல் முர்சலீன், தூதர்களுக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளித்தீர்கள்? தூதர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தீங்கன்னு நல்லா கேட்பான். எப்படி அவனோட அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் கேட்பான். அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அவகாசம் கேட்பார்கள். எதற்கு அவகாசம் கேட்பாங்க? எல்லாம் அவகாசம் தருவாயாக இருந்தால் நாம் மறுபடியும் உலகத்துக்கு போய் தூதர்களை பின்பற்றுவோம். நரகத்துல போட்டு புரட்டி எடுக்கப்படும் போது அவனோட முகங்களை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? நாம் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி இருக்க வேண்டாமா? நாம் இந்த பகாலு ரப்பனா இன்னா அத்தனா சாதத்தனா வகுபரா அனா பாதல்லுன சபீலா, இந்த பெரியவர்கள் நாதாக்கள் எல்லாம் போறாங்களா இல்லையா, இப்படி இவர்களுக்கு பின்னால் நாம் சென்றோம், அவர்களையுமே வழிகெடுத்து விட்டார்கள். இப்ப நாம் யாரை பின்பற்றிருக்க வேண்டும்? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் பின்பற்றிருக்க வேண்டாமா என்று கை செய்தப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த நிகழ்த்திய உரையில நீங்க பாருங்க, கேட்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட, என்னை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படும் போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்கும் போது அங்க இருந்த எல்லா சஹாபாக்களும் ஒரே குரல் என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ், நீங்கள் பல்லக்த், உங்களுக்கு அல்லாஹ் அந்த சுமத்திய தூதுத்துவத்தை நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள், அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், வனசஹத், நீங்க மக்களுக்கு சமுதாயத்துக்கு உபதேசம் செய்து விட்டீர்கள் என்று எல்லோரும் சொல்றாங்க, எல்லா சஹாபாக்களும் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? தங்களுடைய விரல் அப்படி வானத்தை நோக்கி உயர்த்துவாங்க, மக்களை நோக்கியும் காட்டுவார்கள், அப்படி உயர்த்துவாங்க. அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சியாக இரு என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க. அப்ப அந்த அல்லாஹ்வை சாட்சியாக்கிய அந்த நாளில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். எந்த வசனம்? அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் நான் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், அவ்வளவு சிறப்பான மார்க்கம். வாத்மம்து அலைக்கும் நிஅமத், எனது அருள்களை நான் உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன். எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அருள். அடுத்த அல்லாஹ் சொல்றான், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீன, இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக நான் உங்களுக்கு பொருந்திக் கொண்டேன். நாங்க எப்போதும் அதாவது சொல்ல வேண்டிய ஒரு சிறந்த வார்த்தை என்ன? ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் அல்லாஹ் எங்களுக்கு எந்த மார்க்கத்தை பொருந்திக் கொண்டானோ அதை நாமும் என்ன செய்ய வேண்டும்? பொருந்திக் கொள்ள வேண்டும். ரதீது பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை ரப்பாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகவும் நான் பொருந்திக் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், அந்த பொருத்தம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற போது
இந்த வசனம் இறங்கிய நாள் இந்த தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன். ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு வந்து என்ன சொல்கிறான், இந்த வசனம் எமது வேதத்தில் இருக்குமாக இருந்தால் அதை அருளப்பெற்ற நாளை நாம் பெருநாளாக கொண்டாடுவோம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது எப்போது இறங்கியது என்பதை நான் அறிவேன். அல்லாஹ்வுடைய தூதரோடு இறுதி ஹஜ்ஜிலே அரஃபாவில் இருக்கும் போது அருளப்பெற்றது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியில 45வது இல்ல வரும். அப்ப அரஃபா நாளுடைய சிறப்புக்கள்ல நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன, அல்லாஹ் இன்றைய தினம் என்ன செய்தான், இஸ்லாத்தை முழுமையாக்கினான், பரிபூர்ணமாக்கிய ஒரு சிறந்த நாள், ஒரு சிறப்பான நாள் அரஃபாவுடைய நாள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி ஹஜ்ஜில் அரஃபா மைதானத்திலே மரணித்தவருக்கு என்ன சிறப்பு கிடைத்தது. அரஃபாவுடைய அந்த தினத்தில் ஒரு சஹாபி மரணிக்கிறார். அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம்ல 2281 இல்ல நீங்க பார்க்கலாம். அந்த செய்தியிலே வருகிறது, நறுமையான சகோதரர்கள், ஒட்டகத்திலிருந்து ஒருவர் என்ன செய்கிறார், அவர் தவறுதலாக சருகி அவர் விழுந்து விடுகிறார், அவரது கழுத்திலே முறிவேற்பட்டு அவர் மரணிக்கிறார். அவ்வாறு மரணித்தவருடைய அந்த இறுதி கடமைகளை செய்வதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அவருக்கு நீங்கள் அவரது தலையை நீங்கள் கஃனிடும் போது தலையை நீங்கள் மூடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று வாசனை திரவியங்களை அவருக்காக நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறார்கள். தண்ணீராலும் இலந்தையாலும் அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். கியாமத்தி முலப்பியா எப்படி சொல்றாங்க, மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். சுபஹானல்லாஹ், மறுமையில தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். பாருங்க குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, யௌமயதுஊக்கும், அன்றைய நாளில் அல்லாஹ் உங்களை அழைப்பான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படி அழைக்கும் போது இஹ்ராமோடு மரணித்தவர்கள் எப்படி எழும்புவாங்க, கபரில் எழும்போது லப்பை, இதோ உனது அழைப்பை நான் ஏற்று வந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும்போது அவங்க எப்படி எப்படி சொன்னவர்களாக வருவார்கள் என்றால், உனது அழைப்பை இதோ நான் ஏற்று வந்து விட்டேன் என்று சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் அதாவது தல்பியா சொன்னவர்களாக எழுப்பப்படுவார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த அவங்களோட அந்த ஹஜ்ஜில் நடந்த ஒரு நிகழ்வு, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் மரணித்த அந்த தோழரை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது அவர் தல்பியா சொன்னவராக நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். அடுத்து நாம் பார்ப்போம் முக்கியமானவருடைய மூலம் தெரியும், அறியாமை காலத்திலும் ஹஜ் என்ற வணக்கத்தை செய்தார்கள். அறியாமை காலத்திலும் ஹஜ் என்ற வணக்கம் நடந்தது, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அப்படி நடக்கல. அவங்க விரும்பிய மாறு ஹஜ்ஜை மாற்றிக்கொண்டார்கள். ஹஜ்ஜை என்ன செய்தார்கள், அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அப்ப குறைசிகள் என்ன செய்வார்கள், நாங்கள் தான் உயர்ந்த குலத்தினர் என்று சொல்லி அவங்க முஸ்தலிஃபாவுக்கு வெளியே போக மாட்டாங்க. முஸ்தலிஃபா என்பது ஹரம் எல்லைக்குள் இருக்குது, அரபா என்பது ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்கு, ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்குது. அப்ப அவர்கள் முஸ்தலிஃபாவிலே நின்று கொள்வார்கள், முஸ்தலிஃபாவுக்கு வெளியே அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஏன், அவங்க அவங்களோட உயர்ந்த குலம், நாங்க உயர்ந்த ஜாதி என்ற அந்த பெருமையிலே ஆணவத்திலே என்ன செய்வார்கள், அந்த குறைசிகள் முஸ்தலிஃபாவோடு நின்று விடுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்ஜில சிலருக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு, என்ன நபி அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க, குறைஷ். அப்ப ரசூலுல்லாஹ் குறைஷ் என்ற காரணத்தால் ரசூலுல்லாஹ் முஸ்தலிஃபாவில் நின்று விடுவாங்களோ, அரஃபாவுக்கு வரமாட்டாங்களோ என்ற ஒரு சந்தேகம் அங்கு மக்களுக்கு மத்தியிலே இருந்தது. என் அருமையான சகோதரர்களே, அப்ப சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, முன்னாலே சில தோழர்கள் அனுப்பி நீங்க நமீராவில் எனக்கு ஒரு கூடாரத்தை போடுங்கட்டாங்க. அரஃபாவுக்கு கொஞ்சம் அந்த அவங்களுக்கு தெரியும், நமீரான பள்ளி இருக்குது அரஃபாவுக்கு, அந்த பள்ளியுடைய முன்பகு, அங்க கூடாரத்தை போடுமாறு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வாதி உரணாவில் வினை அவங்களுக்குரிய கூடாரம் போடப்படுது. ரசூலுல்லாஹ் அந்த என்ன அவர்களுடைய அந்த அந்த உயர்ந்த கோத்திரம் ஜாதி என்பதெல்லாம் தகர்த்தெறிந்தவர்களாக ரசூலுல்லாஹ் அரஃபாவுக்கு போனான். அரஃபாவில் போய் தங்கினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன்னாஸ், மக்கள் எப்படி அந்த அரஃபாவுக்கு மக்கள் செல்கிறார்களோ அது போன்று நீங்களும் திரும்பி செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான இந்த உயர்ந்த ஜாதி உயர்ந்த குலம் என்பதை எல்லாம் தகர்த்தெறிந்தது ஹஜ் என்பதை பார்க்கிறோம், தகர்த்தெறிந்தது ஹஜ் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் சிறப்பும் உயர்வும் தக்வாவுக்கு இறையச்சத்துக்கு பயபக்திக்கு என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்கு நிரூபித்தார்கள், நிலைநாட்டினார்கள். நறுமையான சகோதரர்களே, அதனாலதான் நீங்க பார்க்கலாம், இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் அரஃபாவிலிருந்து மினாவுக்கு வரும்போது தங்களோட ஒட்டகத்தில் பின்னால யாரை உட்கார வச்சாங்க, எந்த சஹாபி, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு, ஜெயித்ரான் ஒரு அடிமையாக இருந்து விடுதலையானவர், அவருடைய மகனை தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க,
தங்களுடைய இறுதி ஹஜ்ஜில் 100,000 மேற்பட்டவர்களுக்கு மத்தியில தனது ஒட்டகத்தில் பின்னால யார உட்கார வச்சாங்க? அவரை தான் உட்கார வச்சாங்க. இஸ்லாத்தில் உயர்வு எதற்குத்தான்? தக்வாவுக்கு, இறையச்சத்துக்கு என்பதை ரசூலுல்லாஹ் நிரூபித்தான், அதை அங்கு செயல்படுத்தி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அவர்கள் அரஃபாவிலே வந்து தங்கினார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபாண்டு அழுத்தமாக சொன்னார். அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்றார். அரஃபால ஒருத்தன் தங்கலன்னா அவனுக்கு என்ன கிடையாது? ஹஜ் கிடையாது. அப்ப குறைசிகளுக்கு என்ன சாட்டை அடி கொடுத்தாங்க? நீங்க முஸ்தலிபாவில் நிக்கிறீங்களா? நாங்க உயர்ந்த குலம், உயர்ந்த ஜாதி என்று நீங்க, நாங்க ஹரத்துக்கு வெளியே வர மாட்டோம், நீங்க முஸ்தலிபாவில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன கிடையாது? ஹஜ்ஜே கிடையாது உங்களுக்கு. ஏன்? அல் ஹஜ் அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்தார். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் பாருங்க, அதாவது இந்த மக்கள் மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம், சமத்துவம் என்பதை எல்லாம் எப்படி உருவாக்கியது இஸ்லாம், எப்படி ரசூலுல்லாஹ் அதை உருவாக்கினாங்க என்பதற்கு இந்த செய்தி நமக்கு ஒரு பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நருமையான சகோதரர்களே, இவ்வாறாக நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முன்மாதிரிகள்ல அடுத்து உங்களுக்கு தெரியும், நபி அவங்க அந்த மலை அடிவாரம் அரஃபாவில் உள்ள மலைக்கு கீழே இருந்து ரசூலுல்லாஹ் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக என்ன செஞ்சாங்க? ஒட்டகத்தின் மீது தனது கஸ்வா என்ற ஒட்டகத்திலே அமர்ந்து துவாவிலே பிரார்த்தனையிலே ஈடுபட்டார்கள். அப்ப அரஃபாவுடைய நாள் என்பது ரசூலுல்லாஹ் லுஹரையும் அசரையும் சுருக்கி சேர்த்து லுஹருடைய நேரத்திலே தொழுதுவிட்டு அந்த நாளில் அவங்க கவனம் செலுத்திய முக்கியமான இபாதத் வணக்கம் என்ன தெரியுமா? துவா தான், பிரார்த்தனை தான். எனவே நாம் அரஃபாவுடைய நாளில் ஹஜ்ஜில் இல்லாவிட்டாலும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத் என்ன? துவாவாக இருக்கிறது. அதிலும் இந்த வருடம் சவுதியில் நாம் பார்க்கிறோம், எந்த நாளில் அரஃபா வருகிறது? வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை நாள் என்பது சிறப்புக்குரியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், அவங்க சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட நாள், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள், அதே போன்று இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற நாள், ஜும்மா நாள் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சலவாத்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இப்படியான இந்த ஜும்மாவுடைய நாள்ல நீங்க முதல் நேரத்தில் பள்ளிக்கு போனீங்க சொன்னா, நீங்க ஒரு ஒட்டகத்தை குருமானி கொடுத்த நன்மை. அரஃபாவுடைய நாள்ல யாவது நாங்க இதை செய்யறதுக்கு முயற்சிக்கணும். என்ன, கொஞ்சம் ஆரம்ப நேரத்திலே நாங்க என்ன செய்யறது? பள்ளிக்கு போறது, நல்லா தூங்கிட்டு லேட்டா போகாம. ஏன்? இது ஒரு சிறந்த நாள், ஒரு சிறப்பான நாள் அரஃபாவுடைய நாள். இந்த நாள்ல நாங்க என்ன செய்வோம்? அதாவது எங்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிறது தான் செய்யறோம். இல்ல, என்ன செய்யறோம்? மாட்டுல 7 பேர் செய்யறோம், அல்லது ஒரு ஆட்டை கொடுப்போம், வசதி இல்லாம தனியா கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் மஸ்ஜிதுக்கு அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நேர காலத்தோடு நாம் செல்வது என்பது ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. கன்னமா கர்ரப பதனா, முதல் நேரத்தில் யார் வருகிறாரோ பள்ளிக்கு, இரண்டாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு என்ன நன்மை சொல்லுங்க? ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை. மூன்றாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை. நான்காவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை. ஐந்தாவது நேரத்தில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு முட்டை, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. எனவே நருமையான சகோதரர்களே, நாம் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அரஃபாவுடைய நாள் ஒரு சிறந்த நாள். அடுத்து உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய துவா அமைந்து விடுமாக இருந்தால் அது மறுக்கப்படாது. சொன்னாங்களா இல்லையா? சொல்றாங்க. அந்த நேரம் எது என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனா வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கிறது, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதிலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது, அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது, அது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாளில் அதிகமாக துஆக்கள், பிரார்த்தனைகளில் நாம் ஈடுபட வேண்டும். துஆக்களில், பிரார்த்தனைகளில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தை பற்றி சில ரிவாயத்துக்கள் வருது, அசருக்கு பிறகு உள்ள நேரம், அசருக்கு பிறகு சூரியன் மறையும் வரை உள்ள நேரம் சிறந்த நேரம். எதற்கு? வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் துஆ செய்யறதுக்கு. இன்னும் சில ரிவாயத்துக்களை இமாம் மிம்பருக்கு ஏறாரு இறங்கும் வரை உள்ள அந்த நேரம், இமாம் உரை நிகழ்த்தும் போது நாங்கள் துஆ செய்ய முடியாது, மற்ற நேரங்களில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அதிகமாக துவா செய்வது, பிரார்த்தனை செய்வது. எனவே நருமையான சகோதரர்களே, வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய நாள், அது அரஃபாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை என்ற சிறப்பு. அது இன்னொரு சந்தேகம் வரலாம், என்ன வரலாம் என்றால், வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோற்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தான். சுன்னத்தான் நோன்பை நீங்கள் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோக்காதீர்கள் என்ன தடை வருதா இல்லையா? நாங்கள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை படிச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம்.
வாங்க பாக்குறோம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல எந்த மனைவி சொல்லுங்க பாபு, இதோட சம்பந்தப்பட்டு வர மனைவி யார்? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நோன்போடு இருக்கிறான். நோன்போடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நீங்க நேற்று நோன்பு இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. சொன்னாங்க இல்ல, வியாழக்கிழமை நான் நோன்பு பிடிக்கல. சரி, நாளை சனிக்கிழமை நோன்பு பிடிப்பீங்களான்னு கேக்குறான். இல்ல, பிடிக்க மாட்டேன்றான். அப்ப இந்த நோன்பை விட்டுருங்க, இந்த நோன்பை விட்டு விடுங்கள். ஏன்? வெள்ளிக்கிழமை மாத்திரம் நீங்க என்ன செய்யக்கூடாது, சுண்ணத்தான் நோன்பு நோக்க கூடாது. அப்படி நோட்பதாக இருந்தா நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், கொண்டு வியாழன் அல்லது சனி நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வழிகாட்டல். சரி, இப்ப அரஃபாவுடைய நாள் அமைது வெள்ளிக்கிழமை. அப்ப இந்த நாள்ல மாத்திரம் நோன்பு நோட்பதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் இங்கு சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம் என்னவென்றால், இங்கு எமது நோக்கம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக்குவதல்ல. இங்கு நமது நோக்கம், இங்கு நம்ம நோக்கம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக்குற நோக்கமா? என்ன நோக்கம்? எங்கள் நோக்கம் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொல்லி இருக்கிறான். எனவே நாம் அங்கு நோட்பது வெள்ளிக்கிழமை சிறப்பாக்க நோக்கத்தில் அல்ல, நாம் நோட்பது அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை. எனவே இப்படி நோன்பு அமையும் போது இதை நோட்பதில் எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரையில இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாளாக, அது வெள்ளிக்கிழமை என்பது இன்னும் அதற்கு ஒரு சிறப்பாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த அரஃபாவுடைய நாளில் மாத்திரமல்ல, நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் இருக்கிறோம், எந்த அளவு நாங்கள் இபாதத்துகள் நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த அளவு நாங்கள் இபாதத்துகள் நன்மைகள் சதக்காக்கள் தான தர்மங்கள். இப்போ நாங்கள் சில அமல்களை படிச்சிருக்கிறோம், ஒரு குறைவான அமல் ஆனால் அதுக்கு உங்களுக்கு நிறைய கூலி கிடைக்கும். அப்படி ஒரு அமலை சொல்லுங்க பாபா. நாங்கள் செய்கிற அமல் ஒரு குறைவான அமல் ஆனால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்குது, நிறைய சிறப்பு இருக்கிறது. அப்படியான அமல்கள் நாங்கள் இந்த நாட்களில் தேடி தேடி செய்ய வேண்டும். ஏன்? இந்த நாட்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஜிஹாதை விட சிறப்பான, ஜிஹாதை விட சிறப்புக்குரியது. இப்ப நாங்கள் தொழுகையில சலாம் கொடுத்த உடனே சலாம் கொடுத்து ஆயத்தில் குர்சி ஓதினோம் என்றால் ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு சொன்னாங்க, அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேற எதுவும் தடையாக இருக்காது. அவர் மரணித்தால் சொர்க்கம். எதனால எதனால இந்த சிறப்பு கிடைக்குது? அவர் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் ஓதி வருவதன் காரணத்தால் கிடைக்கக்கூடிய சிறப்பு. அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, நீங்க அழகான முறையில அந்த அதானுக்கு பதில் சொல்வீங்களா, முஹாதீன் சொல்லக்கூடிய அதானுக்கு நீங்க உட்கார்ந்து அழகான முறையில பதில் சொல்வீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசி அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார். யாருடைய இந்த பதில் உள்ளத்தால வருகிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார், தஹலல் ஜன். இந்த அமல்கள் நாங்க கவனிக்கிறோம், நினைச்சு பாருங்க. அதானுக்கு நாங்க உட்கார்ந்து சரியா முறையா பதில் சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர் நிறைவாக வுது செய்துவிட்டு தவறான எண்ணங்களுக்கு அவர் இடமளிக்காமல் அவரது உள்ளமும் உடலும் தொழுகையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இரண்டு ரக்காய் தொழுவார் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது என்றான். இந்த அமல் நாங்க ஒரு நாள்ல செய்யறது விட்டுறது அல்ல, தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்யும் போது நமக்கு என்ன செய்யும், இந்த சிறப்புகள் கிடைக்கும். நீங்க வுது செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஓதினீங்களா, என்ன சிறப்பு, என்ன சிறப்பு? சொர்க்கத்தில் எட்டு வாயில்களும் திறக்கப்படும். நீங்க விரும்பிய வாயில் ஊடாக நீங்க என்ன செய்யலாம், சொர்க்கம் நுழையலாம். இப்படி சொல்லப்பட்ட அமல்கள் அதுக்கு உங்களுக்கு தேவையான டைம் மிக குறைவான டைம். நீங்க இந்த பத்து நாள்ல கொஞ்சம் எதுல ஒரு ஜனாசா தொழுகையில போய் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய. நீங்க ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டால் என்ன நன்மை, என்ன நன்மை? ஒரு கீராத் நன்மை. ஒரு கீராத் என்ன, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உஹது மலை அளவு, வேறு ரிவாயத்துக்கள் ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய மலை அளவு நன்மை உங்களுக்கு இருக்குது. நீங்க என்ன ஒரு ஜனாசா தொழுகையில போய் கலந்து கொள்வீங்களாக இருந்தா. இன்றைக்கு நாங்க என்ன ஒஃபர்கள் போட்டிருந்தா அதுக்கு அலைகிறோம், அந்த அந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட் நாங்க என்ன செய்யறோம், சுத்துறோம். அதுல பெருமதி தெரியுது, இது என்ன அந்த ஹரமேன் பள்ளி இருக்குது, அதுல அசருக்கு போறோம், என்ன செய்யுது ஜனாசா தொழுகை நடக்கும், அங்க போய் நாங்க ஒரு பத்து பதினஞ்சு செலவு செய்து ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வோமாக இருந்தால் கிடைக்கிற நன்மை என்ன, ஒரு கீராத் அளவு நன்மை, ஒரு மலை அளவு நன்மை. சுபஹானல்லாஹ். அது அந்த ஜனாசாவை அடக்கும் வரை நாம் போய் போய் அங்க போறோம் சொன்னா என்ன நன்மை, இன்னும் ஒரு கீராத், இரண்டு கீராத் அளவு நன்மை. இதெல்லாம் நாங்க இந்த உலக வாழ்க்கையில தான் இதெல்லாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல்ல உயிர் இருக்கும் வரைதான் இந்த வாய்ப்புகள். அதனாலதான் அறிஞர்கள் அழகான ஒரு கருத்தை சொல்வார்கள், என்ன, நன்மைக்கான வாயில்கள் உங்களுக்கு திறக்கப்படும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன், அது எப்ப மூடப்படும் என்று தெரியாது. அந்த வாயில் உங்களுக்கு எப்ப அந்த வாயில் மூடப்படும் என்று தெரியாது.
அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது, இப்ப நாங்க சவுதியில் இருக்கிறோம், சவுதியில் நிற்கும் போது இந்த வாய்ப்புகள் நமக்கு அழகா அலமதுல நிறைய இருக்கும். ஆனா நாங்க ஊருக்கு போயிட்டோம்னா அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அப்ப யார் நஷ்டவாளர்கள்? நாம இந்த வாய்ப்புகளை தவறு விட்டோமே, இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணினோமே, இதை நல்லா பயன்படுத்தி இருக்கலாமே. அப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேணுமே. அந்த வாயில் எப்போது மூடப்படும் நமக்கு தெரியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்கள்ல சிறப்பான நாட்கள் இருக்கிறோம். எனவே அமல்கள்ல அதிகம் நாங்க முந்தி செல்லக்கூடியவர்களா? ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அந்த பயணத்தில் ஒரு தடவை ஜும்தான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இருக்கும்போது சொன்னாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, வமல் முஃபர்ரிதூன் யார் ரசூலுல்லாஹ்? முஃபர்ரிதுகள் என்றால் யார்? முஃபர்ரிதுகள் முந்தி சென்றவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும், அல்லாஹுவை அதிகம் திக்ர செய்யக்கூடிய பெண்களும். எங்களுக்கு எவ்வளவு எளிதான திக்ர்கள் ரசூல் நாங்க சொல்லித்தரான். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, நீங்க 100 தடவை சொன்னீங்களா, உங்களோட பாவங்கள் கடல் நுரையால வந்தாலும் மன்னிக்கப்படுகின்ற ஒரு அமல். இப்படி நமக்கு எவ்வளவு அமல்களை இஸ்லாம் சொல்லித்தருது. அப்ப எனவே இந்த நாட்கள் நாங்கள் அதிகம் சதக்காக்கள் செய்வது, உபரியான நோன்புகளை வைப்பது, இரவுல வணக்கத்தில் நாங்கள் நேரங்களை ஒதுக்குவது, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவம் மன்னிப்பு தேடுவது, இப்படி என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறதோ அவற்றின் மூலம் நாம் இறை நெருக்கத்தை பெற்ற மக்களாக இந்த 10 நாட்கள் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள், அரஃபாவுடைய தினம், அதைத் தொடர்ந்து வரக்கூடிய 10வது யவ்மு நஹருடைய தினம், இவைகளெல்லாம் சிறப்பான நாட்கள். அப்ப இந்த நாட்களுடைய சிறப்புகளை அறிந்து, இந்த நாட்களில் உள்ள சிறப்புகளை அறிந்து அமல்கள் இபாதத்துகளை செய்து இறை நெருக்கத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.